அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாஸ்து வீடியோ என்னென்னா தெற்கு பகுதி சவுத்து டைரக்ஷனுக்குள்ள ஒரு வாஸ்து வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது தெற்கு பகுதியில் என்ன மாதிரி அமைப்புகளெல்லாம் வரலாம் இதெல்லாம் வரக்கூடாது இந்த தெற்கு பகுதியை நம்ம வாஸ்துப்படி எப்படி சரியாக அமைத்துக்கொள்வது இதெல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பகுதி நார்த் டைரக்ஷனுக்கு நம்ம வந்து போட்டிருந்தோம் அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஐ பட்டன்ல கொடுக்குறேன் ரெண்டு ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தேவைப்படுறவங்க அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த தெற்கு பகுதிக்குரிய வாஸ்து வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தெற்கு அதாவது கரெக்டாக சவுத் அப்படின்னா எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நமக்கு வந்து தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி வந்து காமனாக நம்ம வந்து சொல்லுவோம் இந்த நைன்டி டிகிரி அதாவது இந்த தொண்ணூறு டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு சவுத்து வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டிகிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதாவது சவுத்து ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டிகிரி இது போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் வந்து நமக்கு சென்டரில் கரெக்டாக வந்து ஐம்பது டிகிரி வந்து இருக்கும் அதாவது ஃபிஃப்டி டிகிரி வந்து இருக்கும் ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா தெற்கு நம்ம சவுத் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இப்போ இதற்குரிய ஒரு வாஸ்துவை நம்ம வந்து சொல்ல போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் டைரக்ஷன் அதாவது தெற்கு பகுதியில் வரக்கூடிய பலன்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் கிடைக்கிறது மாதிரி இருக்கும் அதாவது நம்ம தெற்கு பகுதியில் எல்லாமே நல்ல வாஸ்துப்படி சரியாக வச்சுருக்கோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து எல்லாம் சிறப்பானதாக நல்லா வந்து இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த தெற்கு பகுதியில் நம்ம வாஸ்து தவறுகள் நிறைய செஞ்சிருக்கோம் சரியான அமைப்புகள் இல்லை அப்படின்னா அதோட கெடுபலன்கள் அதோட தாக்கமும் யாரை தாக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து தாக்குறதா தான் இங்கே இருக்கும் ஸோ ஓவரால் இது வந்து ஒரு பகுதி அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்ம வந்து வீட்டிற்கு வெளியே இந்த தெற்கு பகுதியில் என்ன மாதிரி அமைப்புகள் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா சொல்லக்கூடியது பள்ளமான எந்த ஒரு அமைப்பும் அந்த இடத்துல வந்து வரக்கூடாது அப்படின்னு அதாவது இது கிணறா இருந்தாலும் சரி அல்லது போர்வெல்லா இருந்தாலும் சரி செப்டிக் டேங்க் நம்ம வச்சிருந்தாலும் சரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து தண்ணி வைக்கிறதுக்காக கிரவுண்டு வாட்டர் டேங்க் வந்து வச்சுருப்பாங்க அப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த ஒரு அமைப்புமே நமக்கு வந்து இந்த தெற்கு பகுதியில் வந்து வரக்கூடாது இது வந்து நமக்கு தீய பலன்களை தான் தரது மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த தெற்கு பகுதியில் என்ன மாதிரி அமைப்புகள் வந்து நம்ம சரியாக வந்து வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது லேண்டை பொறுத்தவரையில் அந்த நில அமைப்பை பொறுத்தவரையில் இந்த தெற்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உயரம் அதிகமாக இருக்கிறது வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து வடக்கு பகுதியை கம்பேர் பண்ணும்போது இந்த பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கிறது நல்லா இருக்கும் ஸோ மழை தண்ணீர் எல்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி தெற்குலேருந்து நமக்கு அப்படியே கிழக்கு வடக்கு அந்த பகுதிக்கு போகிறது மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம நில அமைப்பை வந்து ஃபஸ்ட்டை வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பில்டிங் வீடெல்லாம் இருக்குது அப்படின்னா அதோட தெற்கு பகுதியில் அதாவது சவுத்து டைரக்ஷனில் வந்து வேறு உயரமான பில்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுவுமே நமக்கு வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதுக்கப்புறமா வீட்டிற்கு வெளியே மரங்கள் அந்த மாதிரி நம்ம வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உயரமான மரங்கள் வந்து இந்த தெற்கு பகுதியில் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் அதுவுமே வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பானதாக இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த காம்பவுண்டு வால் நம்ம சுற்றுச்சுவர் வந்து கட்டுவோம்ல அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு பகுதியை விட இந்த தெற்கு பகுதியில் நீங்கள் கட்டக்கூடிய அந்த காம்பவுண்டு வால் வந்து உயரமாக வந்து இருக்கலாம் அல்லது நீங்கள் சமமாக கூட வச்சுக்கலாம் ஆனால் வடக்கு பகுதியை விட தாழ்வாக வந்து போகக்கூடாது அதை வந்து கவனிச்சுக்கணும் காம்பவுண்டில் வந்து கேட் வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேட்டு தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது தெற்கு பகுதியை பொறுத்தவரை நல்ல பெரிய பிரம்மாண்டமான கேட் எல்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம் அது வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வெளியே வந்து துளசி மாடை வந்து வைப்பாங்க ஒரு சில பேர் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு தளத்தை விட இந்த துளசி மாடை வைப்பீங்கல்ல அது வந்து நீங்க உயரமா கூட வச்சு நீங்க வச்சுக்கலாம் அது வந்து தெற்கு பகுதிக்கு வந்து வாஸ்துப்படி சரியானதா இருக்கும் அடுத்ததான் நம்ம வந்து இந்த மாடியை பத்தி பார்க்கலாம் இந்த மாடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து வச்சிருப்போம் சிண்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சிருப்போம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு பகுதியில் வந்து வச்சுருக்கிறது வாஸ்துப்படி சரியான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதுக்கு அப்புறமா மாடியில் வந்து நீங்கள் வந்து அறைகள் ரூம் வந்து கட்டுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு ரூம் வந்து கட்டணும் அப்படின்னா ஒரு ரூம் வந்து நீங்க வந்து தென்மேற்கு பகுதி சவுத் வெஸ்ட்டில் கட்டிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி இருக்கும்ல இங்கேயே நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ரெண்டாவது ரூம் வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம் இதுவும் வாஸ்துப்படி நமக்கு வந்து சரியானதாக இருக்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் நம்ம வந்து காலியிடம் விடுவோம் நம்ம வீட்டுக்கும் நம்மளோட காம்பவுண்டு சுவருக்கும் இடையில காலியிடம் வந்து விடுவோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்னா வடக்கு பகுதி நார்த்து டைரக்ஷன் இருக்கும்ல அதோட தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கணும் நார்த்து பகுதியில் நீங்கள் விட்டுருக்குற அந்த காலியிடத்தை விட இந்த சவுத்து பகுதி அதாவது தெற்குல வந்து பார்த்தீங்கன்னா காலியிடம் உங்களுக்கு வந்து குறைவாக வந்து இருக்கிறது மாதிரி இருக்கணும் அதுதான் நமக்கு வாஸ்துப்படி சரியானதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வீட்டிற்கு வெளியே வந்து வரக்கூடியது வரக்கூடாத அமைப்புகள் பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம வந்து வீட்டுக்கு உள்ளாடி வந்து பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ளாடி இந்த தெற்கு பகுதியை பொறுத்த பெரும்பாலும் எல்லா அமைப்புகளுமே நம்ம வைக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் என்ன என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து படுக்கையறை வந்து எடுத்துக்கலாம் படுக்கை ஏறையை பொறுத்தவரையில் கூட இந்த தெற்கு பகுதியில் நம்ம தாராளமாக ஒரு படுக்கையறை அமைச்சுக்கலாம் அது வாஸ்துப்படி சரியான ஒன்றா தான் இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடிக்கு வந்து ஏறி போகக்கூடிய அந்த மாடிப்படி நம்ம ஸ்டேர்கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அதுவுமே நம்ம இந்த தெற்கு பகுதியில் வந்து வச்சுக்கலாம் அதுவும் வாஸ்துப்படி சரியான ஒன்று தான் இதுக்கு நம்ம டீட்டெயிலாக வேற தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு ஐ பட்டன்லேயே லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் வைக்கக்கூடிய அந்த ஸ்டோர் ரூம் நம்ம சொல்லுவோம் அதுவுமே இந்த தெற்கு பகுதியில் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி கரெக்டாக வந்து இருக்கும் அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் வந்து எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நம்ம சவுத் ஈஸ்ட் அதாவது தென்கிழக்கு பகுதியில் நம்ம சமையலறை வந்து அமைச்சிருப்போம் கிச்சன் வந்து வச்சுருப்போம் ஸோ கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு பகுதியில் நம்ம வந்து நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே அந்த டைனிங் ரூம் வந்து வச்சுருந்தோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதியாக வந்துருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தாராளமாக இந்த தெற்கு பகுதியிலையும் நம்ம வந்து டைனிங் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டு அதாவது இந்த கழிப்பனியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்ம தெற்கு பகுதியில் வந்து வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு சில கண்டிஷன் வந்து இருக்குது நம்ம சமையலரோட ஒட்டி சேர்த்து வைக்கக்கூடாது இன்னும் வேறு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அதுவும் நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து டாய்லெட்டும் நீங்கள் வந்து இந்த தெற்கு பகுதியில் வந்து வச்சுக்கலாம் வாஸ்துப்படி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு பகுதி அதாவது சவுத் டைரக்ஷனில் நமக்கு வரக்கூடாத ஒரு முக்கியமான அமைப்பு இருக்குது என்ன அப்படின்னா பாதாளரை அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு அடியில வந்து ஒரு சில பேர் வந்து ரூம் அந்த மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இந்த தெற்கு பகுதியில வந்து வைக்கவே வைக்கக்கூடாது அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாஸ்துப்படி தவறான ஒன்னாதான் இருக்கும் அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த ஜென்ன நம்ம போடுறதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தெற்கு பகுதியில் வந்து பெரிய பெரிய ஜன்னல்கள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து போடுறத தவிர்த்துக்கலாம் அதாவது நம்ம வடக்கு பகுதி கிழக்கு பகுதியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு உள்ளாடி அந்த அமைப்பு எப்படி இருக்கணும்னா உங்கள் நார்த்து பகுதி அதாவது வடக்கு சைடு கிழக்கு சைடு அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களோட அந்த தெற்கு பகுதி வந்து வாரம் வெயிட் வந்து அதிகமான ஒரு இடமா அந்த இடம் இருக்கணும் உங்களுக்கு வீட்டுக்கு உள்ளாலே நீங்க வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த கட்டட அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சவுத் பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஓவரால் நமக்கு வந்து வாஸ்துப்படி வந்து பாத்தீங்கன்னா சரியானதா இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்